தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் இன்று காலை சுவாமி தரிசனம் செய்தார். அயோத்தியில் வரும் 22ஆம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதையொட்டி 11 நாள் விரதம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள ராமருடன் தொடர்புடைய பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் சென்றடைந்தார். அங்கிருந்து யாத்ரி நிவாஸ் எதிரே கொள்ளிடம் கரையில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திற்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார். பின்னர் கார் மூலம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு சென்றார். அங்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. இதையடுத்து கருடாழ்வார் சன்னதி முதல் அனைத்து சன்னதிகளிலும் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கம்பர் மண்டபத்தில் அமர்ந்து கம்பராமாயண பாராயணத்தை பக்தி சிரத்தையுடன் கேட்டார். இதைத் தொடர்ந்து பிரதமர் ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் சென்றார். கடந்த 9 ஆண்டுகளில் எல்லை பாதுகாப்பு படையினரின் நலனுக்காக மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் தேஸ்பூரில் SSBயின் 60வது எழுச்சி தின விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நக்சல் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் எல்லை பாதுகாப்பு படையினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். அடுத்த 3 ஆண்டுகளில் நக்சல் தீவிரவாதம் நாட்டிலிருந்து முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 9 ஆண்டுகளில் மத்திய ஆயுதப்படையில் 175,000 புதிய பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்த அமைச்சர் பாதிக்கப்பட்டவர்களின் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதன் மூலம் பதிவு செய்யப்படும் FIR எனப்படும் முதல் தகவல் அறிக்கை மீதான நடவடிக்கை 3 ஆண்டுகளுக்குள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். குடியரசு தினத்தையொட்டி தேசிய சாரணர் படை சார்பில் நடைபெற்ற அணிவகுப்பு ஒத்திகையில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார். புதுதில்லியில் உள்ள தேசிய சாரணர் படையின் முகாமில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். வரும் 26ஆம் தேதி நாட்டின் 75வது குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100 புதிய BS6 பேருந்துகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 634 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 1600க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கொள்முதல் செய்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் முதற்கட்டமாக 100 புதிய BS6 பேருந்துகளின் சேவையை சென்னையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பணிமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் SS சிவசங்கர், சேகர்பாபு மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மதுரை பழனி இடையே முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் காலை 6 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு 8:30 மணிக்கு பழனியை சென்றடையும். அதேபோன்று மறுமார்க்கத்தில் பழனியிலிருந்து 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் மாலை 5:45 மணிக்கு புறப்பட்டு 8:15 மணிக்கு மதுரையை சென்றடையும். நாடு முழுவதும் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக பல ரயில்கள் தாமதமாக இயங்குவதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். குறிப்பாக தலைநகர் தில்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தில்லிக்கு வரும் 11 ரயில்களின் வருகையில் 1 மணி முதல் 6 மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டுள்ளது. வாஸ்கோ நிஜாமுதீன் எக்ஸ்பிரஸ், கத்திகார் அமிர்தசரஸ் எக்ஸ்பிரஸ், முசாஃபர்பூர் ஆனந்த் விகார் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களின் வருகையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற சமயங்களில் தேவையில்லாத ரயில் பயணங்களை தவிர்க்குமாறு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் நடைபெற்று வரும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் உற்சவ மூர்த்தியை தரிசிக்க பக்தர்கள் குவிந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் ஆண்டுதோறும் தை மாதம் மணலூர்பேட்டை மற்றும் திருக்கோவிலூர் ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தென்பெண்ணை ஆற்றில் கூடி